வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நுரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இராம சேவகர் பிரிவுகளை இணையம் வழியாக தொடர்பு கொள்வதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் இணையம் வெளியிட்டுள்ள தமிழ் மொழி மூலமான விவரங்களில் பாரிய எழுத்து பிள்ளைகள் காணப்படுகின்றமைக்கு விக்னேஸ்வரன் கண்டனம். துறைமுக அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து அரச படையின் மூத்த அதிகாரியாக இருந்த ஜெனரல் தயா ரத்நாயக்க விலகியமைக்கான காரணம் தொடர்பில் சர்ச்சை. கொழும்பு 2 மாதிவெல்ல பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பிசிஆர் மாதிரியொன்று அசாதாரண தன்மையுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கடற்கரையிலும் மரித்த ஆமைகள் மற்றும் டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான தற்போதைய கூட்டணி அரசாங்கத்திற்குள் சிறிய கட்சிகள் சில பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு. நாடு தற்போதுள்ள நிலைமையில் மூடவில்லை என்றால் அடுத்து வரும் மாதங்களில் இழப்புகள் அதிகரிக்கும் என வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் உள்ள காணிகளையும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவிப்பு. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிப்பு. தற்போது நாட்டில் பரவி வரும் திரிபடைந்த தொற்றின் தன்மைகளின் அடிப்படையாக கொண்டு நோக்கும்போது தொற்று பரவல் மிக வேகமாக அதிகரிக்கும் என ரவிரன்ன எலிய தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிராம சேவகர் பிரிவுகளை இணையம் வழியாக தொடர்பு கொள்வதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் இணையம் வெளியிட்டுள்ள தமிழ் மொழி மூலமான விவரங்களில் பாரிய எழுத்து பிள்ளைகள் காணப்படுகின்றமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அண்மையில் கிராம சேவகர் பிரிவுகளை இணையம் வழியாக தொடர்பு கொள்வதற்கான விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்கள இணையம் வெளியிட்டுள்ளது. இதில் தமிழர்களின் மாவட்டங்கள், பிரதேசங்கள், கிராமங்கள் மற்றும் தென்னிலங்கையின் தமிழ் பெயர்கள் முழுக்க முழுக்க எழுத்து பிள்ளையுடன் வெளியிடப்பட்டுள்ளமை எனக்கு பெரும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் தருகின்றது. உதாரணமாக ஜாழ்ப்பாணத்தை ஜாழ்பாணம் என்றும் முல்லைத்தீவை முல்லைத்தீவு என்றும் எழுதியுள்ளார்கள். அதே போன்று துணுக்காய் என்பதை துணுக்கை என்றும் கூழாமுறிப்பு என்பதை கோலாமுறிப்பு என்றும் முழங்காவில் என்பதை முழங்காவில் என்றும் இயக்கச்சியை ஐயக்கச்சி என்றும் பிழையாக எழுதியுள்ளார்கள். எனவே இதனை திருத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக தாயக பகுதியான யாழ்ப்பாணத்தில் உள்ள காணிகளையும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய கோட்டாபாய மகிந்த தலைமையிலான அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் கொழும்பிலுள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக புராதன கட்டடமாக உள்ள தொகுதி மற்றும் வெளிவிவகார அமைச்சு கட்டட தொகுதி ஜிஓஎச் விடுதி உட்பட கொழும்பிலுள்ள பழமை வாய்ந்த கட்டடங்கள் மற்றும் யாழ்ப்பாணம் கண்காட்சி மத்திய நிலையம் ஆகியவற்றை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சி செய்து வருகின்றது. உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதாக கூறி நாட்டின் சொத்துக்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது மாத்திரமின்றி இலங்கையில் உள்ள அதிபக நெடுஞ்சாலைகள் மத்திய அரசிடமிருந்து சகசிய என்று வெளிநாட்டு நிறுவனத்துக்கு விற்பனை செய்வதற்கு சூழ்ச்சியும் இடம்பெற்று வருகிறது. இதனூடாக அதிபக நெடுஞ்சாலைகளுக்கு அருகில் உள்ள காணிகளும் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. இன்று இலங்கை அரசாங்கத்திடம் பணம் இல்லை, நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உள்நாட்டு சொத்துக்களை இவ்வாறு விற்பனை செய்து ஏப்பமிட ராஜபக்ச அரசாங்கம் காத்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். துறைமுக அதிகார சபையின் தலைவர் பதவியில் இருந்து அரச படையின் மூத்த அதிகாரியாக இருந்த ஜெனரல் தயா ரத்நாயக்க விலகியமைக்கான காரணம் சர்ச்சையாக மாறியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி கொண்டு வரப்பட்ட போது இந்திய தடுப்பூசி துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. துறைமுக ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை துறைமுக அதிகார சபையின் விசேட மருத்துவராக கடமை புரிகின்ற பெண் மருத்துவரே தலைமை தாங்கி முன்னெடுத்திருந்தார். எனினும் குறித்த வைத்தியர் குப்பியொன்றில் இருந்த தடுப்பூசியை 10 பேருக்கு செலுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்ததோடு உள்ளக விசாரணையில் அதனை அவர் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த மருத்துவருக்கு எதிராக துறைமுக அதிகார சபையின் தலைவராக பதவி வகித்த ஜெனரல் தயா ரத்நாயக்க குற்ற புலனாய்வு பிரிவில் முறையீட்டு தற்போது விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணை முடியும் வரை மருத்துவரும் பணி நீக்கப்பட்டார். ஆனால் அந்த பெண் மருத்துவர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் மனைவியின் மிக நெருக்கமான உறவினர் என்பது ஜெனரல் தயா ரத்நாயக்கவுக்கு தெரியாது. இந்த நிலையில் உடனடியாக அவரை மீண்டும் பணியில் இணைத்து கொள்ளும்படி வெளிநாடுகளில் இருந்தும் கூட அழைப்புகள் வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் துறைமுக அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து தயா ரத்நாயக்க நீக்கப்பட்டு கைத்தொழில் அமைச்சின் செயலாளராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்படவிருந்தார்.
ஆனால் அப்பதவியை தாம் ஏற்கப் போவதில்லை என்று தயா ரத்நாயக்க அதிரடியாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது டுவிட்டர் பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை வெளிவிவகார அமைச்சருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் இருநாட்டு வர்த்தகம் மற்றும் பலதரப்பட்ட உறவுகள் சார்ந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடினேன். அது மாத்திரமல்லாது வலிய நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் மற்றும் ராஜதந்திர உறவுகள் பற்றியும் பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடல் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு இரண்டு மாதிவெல்ல பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பிசிஆர் மாதிரி ஒன்று அசாதாரண தன்மையுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், கொழும்பு இரண்டு கொம்பனி வீதியை அண்மித்த மாதிவெல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி அசாதாரண தன்மையுடன் சந்தேகத்திற்கு இடமாக காணப்படுகிறது. இவ்வாறு இனம் காணப்படும் மாதிரிகள் தொடர்பில் பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த நபரது மாதிரியில் மாத்திரமே இவ்வாறு அசாதாரணமான நிலைமை அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான நிலை உள்ளதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேமட்டகொட பிரதேசத்திலும் இவ்வாறு சந்தேகத்திற்கு இடமான மாதிரிகள் இனம் காணப்பட்டமையினேயே அந்த பகுதியும் கடும் கட்டுப்பாடுகளுடன் முடக்கப்பட்டது. அப்பிரதேசம் முடக்கப்பட்டு சுமார் ஒரு வாரத்தின் பின்னரே டெல்டா வைரஸ் இனம் காணப்பட்டது. அதே போன்ற நிலைமையே தற்போதும் ஏற்பட்டுள்ளது. அசாதாரண தன்மை உடையதாக இனம் காணப்பட்டுள்ள இந்த மாதிரியில் டெல்டா நோய் தொற்று இனம் காணப்படலாம், அல்லது வேறொரு நிலை மாறிய நோய் தொற்று இனம் காணப்படலாம். எதிர்பாராத விதமாக புதியதொரு நோய் தொற்று இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. எனவே இவ்வாறான சந்தேகத்திற்கு இடமான மாதிரிகள் இனம் காணப்படும் பகுதிகள் தொடர்பில் மிகவும் இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தவிர்க்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். நாடு தற்போதுள்ள நிலையில் மூடவில்லை என்றால் அடுத்த வரும் மாதங்களில் இழப்புகள் அதிகரிக்கும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் தொற்றினால் ஏற்பட்ட இழப்புகளின் சடலங்கள் குவியும். எனவே 3 வாரங்களாவது கடுமையான பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டும். தொற்று நோயை சாதகமாக பயன்படுத்தி சில தொழிற்சங்கங்கள் தங்கள் பதவி காலத்தை நீடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. அது தவறான செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கை இல்லா பிரேரணை தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு குறித்து நாளைய தினம் இடம்பெறும் நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எரிபொருட்களின் விலைகளை திடீரென அதிகரித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் தலைமையிலான அரசின் தீர்மானத்தை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அரசின் இந்த முடிவு நாட்டு மக்களையும் மேலும் கஷ்டப்படுத்தும் செயலாகும். இந்த நிலையில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பலசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வருகிறது. இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமானால் அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்குமா இல்லையா என்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவே கூடி தீர்மானிக்கும். இந்த பிரேரணையை ஆதரிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை எம்மிடம் கேட்டுக்கொண்டது. அவர்களுக்கும் நாம் மேற்படி பதிலையே கூறினோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை முற்பகல் 11 மணிக்கு நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான தற்போதைய கூட்டணி அரசாங்கத்திற்குள் சிறிய கட்சிகள் சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் பசில் ராஜபக்சவின் நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியாது. எரிபொருள் குறைந்த விலையில் வழங்கலாம் என பசில் அறிந்திருந்தால் அதன் விலையினை அதிகரிக்க வேண்டும் என்று தீர்மானித்த குழுவுக்கும் பசிலுக்கும் இடையில் கலந்துரையாடல் நடந்திருக்க வேண்டும். நாங்கள் உருவாக்கிய அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான நாங்கள் அர்ப்பணிப்போடு உள்ளோம். கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் சிறிய கட்சிகள் அழுத்தங்களை எதிர்நோக்கி வருகின்றன. இதில் ஒன்றுதான் அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிரான குற்றச்சாட்டு. மிகவும் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் வருவாய் எட்டும் நிலைமைக்கு கொண்டுவரப்பட்ட பேசுபேன் துறை அமைச்சர் விமல் வீரவங்சவின் துறையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு மனவருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கடற்கரையிலும் மறித்த ஆமைகள் மற்றும் டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. இவ்வாறு ஏறாவூர் புன்னக்குடா கடற்கரையிலும் 2 ஆமைகளும் வாகரை கடற்கரையில் 3 ஆமைகளும் கரையொதுங்கியுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர்
கிரான்குளம் கடற்கரையில் மூன்று ஆமைகளும் இரண்டு டொல்பின்களும் நாவலடி கடற்கரையில் ஓர் ஆமையும் கரையொதுங்கின. மரித்த நிலையில் கரையொதுங்கியுள்ள இந்த பிராணிகள் உடற்கூறு பரிசோதனைக்காக அம்பாறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆமைகள் பெருமளவில் மரித்து கரையொதுங்குவது இதுவே முதல் தடவு என வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொழும்பை அண்மித்து கடலில் எரிந்த எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலின் எண்ணெய் கசிவின் தாக்கமாக இது இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் பரவும் திரிபடைந்த டெல்டா வைரஸின் தன்மைகளை அடிப்படையாக கொண்டு நோக்கும்போது தொற்று பரவல் மிக வேகமாக அதிகரிக்கும் என சுகாதார கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் ரவிரண்ணன் எளிய தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், தொற்றினால் இடம்பெற்ற இழப்புகள் அதிகமெனவும் உண்மையில் வைரஸ் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இழப்புகள் ஓரளவுக்கு பக்கச்சார்புடனேயே முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கையில் தொற்றாளர்களை இனம் காணுவதற்கான மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளமையே இதற்கு காரணமாகும். இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அண்மை காலத்தில் நாம் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். மிக முக்கியமாக வைரஸ் தொற்று பரவலோடு தொடர்புடைய அனைத்து அளவீடுகளிலும் சிக்கல்கள் உள்ளன. கடந்த கால நிலவரம் மற்றும் தற்போதைய போக்கு ஆகியவை தொடர்பில் மாறுபாடான அல்லது பக்கச்சார்பான தகவல்கள் காணப்படலாம். அதுபோல தொற்றாளர்களை இனம் காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகள் தொடர்பில் இலங்கையினால் பின்பற்றப்படும் கொள்கை முக்கியமான பிரச்சனையாகும். இதனால் இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த இரு மாத காலத்தில் பல்வேறு மாறுபாடுகளை காண்பித்துள்ளது. இது தொற்று பரவல் நிலவரம் குறித்த தவறான மதிப்பீடுகளுக்கு வழிவகுக்கும். தொற்றாளர்களை இனம் காண்பதற்கான பரிசோதனைகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் வீழ்ச்சியானது தொற்றினால் ஏற்படும் இழப்புகளின் எண்ணிக்கையிலும் தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே நாட்டில் வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட பல இழப்புகள் உண்மையில் இனம் காணப்படவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டின் முன்னால் இன்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் உயிரிழந்துள்ளார். போலீஸ் மெய் பாதுகாவலர் ஒருவரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதில் படுகாயமடைந்த நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதையுடைய மகாலிங்கம் பாலசுந்தரம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன.